ஹலோ ஆல், நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளகின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளகினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த ப்ளகின் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ அது என்ன ப்ளகின் அப்படின்னா ரேண்டம் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளகின் தான். ஸோ அந்த ப்ளகின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு நீங்கள் இன்பவுண்ட் லிங்க் செட் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு போஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு இன்பவுண்ட் லிங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எங்காவது இடையில போயிட்டு நீங்கள் அடுத்த ஒரு போஸ்ட்டோடதில் வந்து ரீட் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க, அந்த லிங்க் கொடுப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஒரு ப்ளகின் வந்து அந்த ரீட் ஆல்சோ அப்படிங்கிறத வந்து ஜென்ரேட் பண்ணிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து ஜென்ரேட் பண்ணிடும். உங்களுக்கு வந்துட்டு டாப்பில் வேணுமா, பாட்டமில் வேணுமா, அல்லது மிடில் வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்களே கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ளகின் வந்து நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளகின் வந்து நம்ம கிளைண்ட் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து கிடையாது. உங்களுக்கு இது லைஃப் டைம் வரைக்கும் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ப்ளகின் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் தான் டைஸ்டெக் ஐடி சொல்யூஷன். நாங்கள் நிறையா கிளைண்ட்ஸுக்கு நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம், ஃப்ரீ ஹோஸ்டிங், அப்புறம் ஃப்ரீ எஸ்எஸ்எல் அண்ட் டிடிஎஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அல்லது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வந்து பிளாக் வெப்சைட்டோ அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். எங்களுடைய கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் தெரியும். உங்களுக்கு வெப்சைட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு டைஸ்டெக் ப்ளகின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைனாலும் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்கள் இப்போதைக்கு இந்த மாதிரி ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ரிலேட்டட் போஸ்ட் ப்ளகின் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ப்ளகின் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அப்புறம் இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்புறம் ப்ளகினோட டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்கே இருக்கும். ஸோ ப்ளகினோட செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளகினை நீங்கள் இதோட செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு டிடி ரேண்டம் ரிலேட்டட் போஸ்ட்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ளகினை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஆஃப்லைனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஆன்லைன் எப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னா இந்த இடத்துல டவுன்லோட் ப்ளகின் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களோட கூகுள் டிரைவுக்குள்ளே தான் போகும். ஸோ இதில் போயிட்டு டேரெக்டாக இந்த இடத்துல டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளகின் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஒன்ஸ் அந்த ப்ளகின் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிங்க, ப்ளகின்குள்ளே போய்க்குங்க. ப்ளகின்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் நியூ ப்ளகின் கொடுத்துக்குங்க. இந்த ஆட் நியூ கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு அப்லோடு ப்ளகின் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ளகினை வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்கள், ப்ரௌசரை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ளகினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆக்டிவேட் ப்ளகின் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு டிடி ரேண்டம் ரிலேட்டட் போஸ்ட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் இதோட செட்டிங்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரீட் ஆல்சோன்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு ரீட் ஆல்சோ அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எத்தனை போஸ்ட் வேணும், நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்கில் வேணுமா, மிடில் வேணுமா, எண்டில் வேணுமா, அதாவது போஸ்ட்டோட பிகினிங்கில், எண்ட்லேயோ, மிட்லையோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் அப்படிங்கிறத வந்து டிஃபால்ட்டாக செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் நியூ டேப் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வேணும்னா கொடுங்க, இல்லை அப்படின்னா நோனு கொடுத்துக்குங்க. இப்போ வந்து செட்டிங்ஸில் வந்து சேவ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே வந்து அப்டேட் ஆகலை. இப்போ இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ரேண்டம் போஸ்ட்டோட லிங்க் வந்து இந்த இதில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீட் ஆல்சோ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு போஸ்ட்டு வந்து இது பிக் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் மேனுவலாக தான் இதை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே வந்து தேவையில்லை. சப்போஸ் எங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரீட் ஆல்சோவில் வந்துட்டு ஒரு போஸ்ட் வேணாம், ரெண்டு போஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு அப்படிங்கிற கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அஞ்சு வரைக்கும் தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம், அதனால் ரெண்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. ஏன்னா அஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னாலும் அது நல்லா இருக்குது, அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதனால் வந்துட்டு ரெண்டு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ அதே பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து கரெக்டாக இருக்கும், அஞ்சு வரைக்கும் கூட நீங்கள் செட் பண்ணலாம். பட் என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே போதும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து பிகினிங்கில் வேணுனாலும் செட் பண்ணலாம், எண்டில் வேணாலும் செட் பண்ணலாம். மேக்ஸிமம் பிகினிங்கில் வந்து செட் பண்ணுறது வேணாம், அதனால் மிடில் அண்ட் எண்டு அப்படிங்கிறது ஓகே தான்.
ஸோ இப்போ வந்து நான் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு போஸ்டோட ரேண்டம் போஸ்டோடது வந்துருச்சு. அடுத்து எண்டில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் போஸ்டோடது வந்துருச்சு. ஸோ எண்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸ் போஸ்ட்டு ரிலேட்டட் போஸ்ட்டு இந்த மாதிரி ஆல்சோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எண்டுலையும் கூட நீங்கள் கொடுக்க வேணாம். ஸோ அப்போ எண்டு அப்படிங்கிறது சேவ் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படின்ட்டு. அடுத்தது உங்களுக்கு ஓப்பன் நியூ டேப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த ஓப்பன் நியூ டேப் அப்படிங்கிறது என்னென்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே போஸ்ட் வந்து இதே பேஜில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதே பேஜில் வேணாம், எனக்கு இதை கிளிக் பண்ணால் இன்னொரு நியூ டேப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணால் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு இதுவும் இருக்கும், இன்னொரு இதுவும் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மட்டும் கொடுங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரீட் ஆல்சோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு டெக்ஸ்டையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இந்த இடத்துல வந்து சும்மா ரீட் மோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ரீட் மோர்னு ஆயிடுச்சு. சப்போஸ் ஒரு சிலரால் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு பிளாக் வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலும் படிக்க அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் பிளாகாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணலாம், மேலும் படிக்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஏன்னா தமிழ் பிளாகில் வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் எந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா விதமான சின்ன சின்ன ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறையா விதமான ப்ளகின்ஸும் வந்து நாங்கள் இதுவரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளகின்லாம் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்மளுக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஏன் இந்த மாதிரி ப்ளகின்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறையா ப்ளகின் பார்த்தீங்கன்னா இதே ஒர்க்கை தான் வந்து பண்ணுது, பட் இருந்தாலும் அது அதிகமான ஸ்பேஸை வந்து சர்வரில் வந்து எடுத்துக்குது. ஏன்னா நாங்கள் வந்து சர்வர் சைட்லேயும் ஒர்க் பண்ணுறங்காட்டிக்கு எங்களுக்கும் தெரியும். ஸோ சர்வரில் வந்து எவ்வளோ ஸ்பேஸை எடுத்துக்குது அந்த ப்ளகின் அப்படின்னு தெரியும், எந்த அளவுக்கு சர்வரோட ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி தெரியும். அதனால் அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளகினை வந்து உருவாக்கிட்டுருக்கோம். சின்ன சின்ன ப்ளகின் அப்படின்னா அதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து இதில் இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க, இதுலேயும் வந்து சேம் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ப்ளகினில் இல்லாத ஆப்ஷன் எல்லாமே வந்து இதுலேயும் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்ருக்கோம். யார் வேணாலும் எந்த ஒரு நம்ம கிளைண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் இந்த ப்ளகின் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு ட்ராக்கிங் இருக்காது, ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 1KB 2KB இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ளகின் தேவைப்படுது அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதை வந்து க்ரியேட் பண்ணி தர்றோம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் வந்து ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளகின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ளகினை பற்றிய டீட்டெயிலும் வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோ வந்து இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். அந்த ப்ளகின் வந்து இதில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக அவங்களோட பிஸ்னஸ்க்காக க்ரியேட் பண்ணது. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ப்ளகின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் வெப்சைட் வந்து தேவைப்படுது, ஆட்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் தேவைப்படுது அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.